கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இது வந்து நாகரிகமாக சொல்லிடுறாங்க, தொடையில் வச்சு கொல்லப்பட்டார்னு கிடையாது, பிறப்புறுப்பில் வச்சு கொல்லப்பட்டார். அது நாகரிகமாக பேசுறது ஒரு ஸ்டைல். அம்மா வந்து கக்கா கழுவிட்டு வந்தால் சூத்த கழுவுன்னு சொல்ல மாட்டாங்க, காலை கழுவுன்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. அம்மா நம்ம காலை கழுவிட்டு கஷ்டப்பட்டுன்னு இருப்போம், கச்சு வரைக்கும் சூத்த கழுவாமே போயிருது. இந்த துரியோதனை வந்து தொடையில் வச்சார் அப்படின்னு, காந்தாரிக்கு ஒரு சக்தி இருந்தது, கண்ணு தெரிஞ்ச ஒரு மனைவி, ஒரு பெண் கணவனுக்காக கண்ண முடின்னு இருந்தாள். அவள் கண்ணு திறந்தா பார்க்குறவன் வெங்கலமாக மாறிடுவான். அதனால் துரியோதனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறா காந்தாரி, நீ என்ன பார்க்க பாரு அப்படின்னு, நிர்வாணமாக வா அப்படின்னு கூப்பிட்டு. இந்த மனிதன் நிர்வாணமாக ரோட்டில் போய்கிறான், குறுக்க பாஞ்சி கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லி உனக்கு அறிவுக்குதாடா, அம்மாவை போய் பார்க்குறியே, அம்மாவுக்கு போய் குஞ்சு காட்டலாமா, மூண்டினோ குஞ்செல்லாம் சொல்லக்கூடாதா, இல்லை இல்லை எனக்கு தெரியல நாகரிகமாக பேசணுன்னு வாங்கல்ல, ஏன் ஒருத்தன் பாம்பு வர கேட்க போதுன்னு வரும், அவனுக்கு இருதா இல்லையான்னு தெரியல, இருதா கண்ணா, இல்லை இங்கே எல்லாருக்கும் இருக்குது, எல்லா பொம்பளையும் வர உருவாக்கி தந்துங்கிறா, அவளுக்கும் தெரியும் ஆம்பளைக்கு இது இருக்குன்ட்டு. ஒன்று பொம்பளைங்களாம் உட்காந்துக்கிறாங்க, ஒரு நாகரிகமாக பேசலைன்றான். ஒரு ஒரு ஆணை நிர்வாணமாக பார்த்து அதை ஒரு வல்கராக பார்க்காத ஒரே ஜீவன் எதிரானா பொம்பளை தான். நீ ப்ளூ ஃபிலிம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஏங்குவே இல்லை, பொம்பளை அதுமாரி பார்ப்பறா பாரு, ஏன் வேணா ஒரு நீடா ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை பார்த்தானா நீ நின்று மறுச்சு நின்றுப்பா, நினைக்கிங்க மயக்கிச்சே பேபின்ட்டு போயிடுவா. நீ தான் கேள்வியாக இருந்தால் கூட சுருங்கி போயிருந்தால் கூட எவ்வளோ தோல் சுருங்கிட்டு இருந்தால் கூட அப்படியே பார்த்துன்னு இருப்பேன். இப்போ ஆம் பொம்பளைக்கு என்ன இல்லை, அது இல்லவே இல்லை. இதுவரை இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பேச்சுக்கிறானுங்க. என்னை பெற்றது யார் தான், அம்மா தான். நான் என்ன ட்ரெஸ் போட்டு நான் பந்துருப்பேன், எங்கள் அம்மா என்ன எப்படி தூக்கியிருப்பா, நான் ஆண்கு வந்து சிச்சி எனக்கு வெக்கமாக இருக்குது என் காமலுக்கு வந்து தூக்க மாட்டேன் சொல்லியிருப்பா சொல்லியிருப்பா. இவங்களுக்கு அப்பா அம்மாவை வாழ தெரியாத நான் சென்ஸுங்களை ஒன்றும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இந்த கிருஷ்ண பரமாத்மா ஏன்டா இது மாதிரி போய் இது மாதிரி போகிறவொன்னே அன்றைக்கே முட்டாள் ஒத்துக்கிறான், இந்த மாதிரி நாகரிகம் வேணும், நாகரிக கோமாளிங்க ஒன்றும் வாழையில் கீச்சு கட்டி கட்டி அமிச்சிட்டான் கோமணமாக. அந்த அம்மா அவுத்து பார்த்தாங்க கண்ணை, நீங்கள் வாழையில் அவுத்து பார்த்தாங்கன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு. ஆமாம், உங்களுக்கு அவுத்து பார்த்தாங்கன்னா உங்களுக்கு என்ன டக்குன்னு தோணா, கண்ணை கட்டியிருந்தாங்கல்ல அது என்ன பண்ணாங்க அவுத்து, எல்லாம் வெங்கலமாயிடுச்சு அந்த இடம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. மறைச்சிக்கினான்ல, அடிக்கிறான் அடிக்கிறான் ஒன்றுமே ஆக முடியல பீமனால், ஒன்று தம்பி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடையாண்டவருக்கு ஒரு சாஃப்ட் காரணம் இருக்குது, பூச்சி தான் என்ன ஆகிடுவே கீச்சிரும் விட்டு ரெண்டு காலையும் பூச்சி கீச்சிட்டான். அது இன்னொரு வாரம் இருக்குது, எப்படி இருந்தாலும் திரும்ப போய் ஒட்டிக்குமா, அதனால் தர்பை எடுத்து கீச்சு கற்றுக்க சினிமாலாம் காமிச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள், கீச்சி மாற்றி போடுவார், அது மாதிரி கீச்சு மாற்றி போட்டோன்னே ஒட்டாது வீரா வர முடியல சாவச்சிட்டாங்க. இது வந்து புராணம் சொன்ன கதை, இது புராணம் சொன்ன, இதுக்கு உள்ளார்த்தமாக இன்னொரு பக்கம் இருக்குதானா இருக்கு, இன்னொரு பக்கம் இருக்குதானா, நீங்கள் துரியோதனனாக வாழ்ந்தால், நீங்கள் துரியோதனனாக வாழ்ந்தால் உங்களுக்கு இலக்காரமான ஒரு பகுதி இருக்கும், காமம் சார்ந்த சிந்தனையே அதிகமாகிடும். காமம் சார்ந்த சிந்தனையே அதிகமாக இருந்தாலும் உங்களை ஈஸியாக சாகச்சிட முடியும், காமம் உங்களை சாகச்சிடும். யோகசாலை கட்டுவார், என் குரு சிம்பிளாக சொன்னான் இந்த விஷயத்தை, யோகசாலை கட்டுவார், உயிரை எழும்பி நெட்டுவார், மோகம் கொண்டு மாதரின் மூத்திர பைசிக்கியே. அப்போது பெண் மோகம் அதிகமாகிச்சுன்னா என்ன ஆகிடுவான், ஒரு மனிதன் எவ்வளவு தான் தரமான மனிதன் வெங்கலமாக ஆகிற அளவுக்கு இருந்தாலுமே கூட காமம் சார்ந்த சிந்தனை அதிகமாகிச்சுன்னா என்ன ஆகிடுவான், அழிஞ்சு போயிடுவான். அது அந்த பக்கம், அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு, உண்மையிலே இதெல்லாம் நன்றுதா காந்தாரி அவுத்து பார்த்தாலா இதெல்லாம் கிடையாது. நீங்கள் காமத்துக்கு உச்சத்து கட்டமாக நீங்கள் போனீங்கன்னா அடுத்தவன் பொண்டாட்டி ஊரு ஊருன்னு உருவி புடவை எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை சூதாட்டம் ஆடி அஞ்சு பேருக்கு பொண்டாட்டிகள் உள்ள ஆறாவது பொண்டாட்டியா அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா உங்கள் முடிவு எப்படி தான் இருக்கான், கீச்சி போட்டுருவாங்க தலைகிழம், அதுமாதிரி நீங்கள் சேர முடியாத மாதிரி தவிச்சு நிற்பீங்க. அப்படி ஒரு கதையும் அதில் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.